குரோதி வருடம் சித்திரை மாதம் 15 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:22 வரை தேய்பிரை சதுர்த்தி திதியும், நாள் முழுவதும் மூலம் நட்சத்திரமும் அமிர்தயோகமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 2:30 வரையும், ராகுகாலம் மாலை 4:30 6 வரை, குளிகை மாலை 3:00 4:30 வரை, யமகண்டம் பகல் 12:00 1:30 வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெல்லம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு; கன்னியில் கேது; தனுசில் சந்திரன்; கும்பத்தில் சனி; மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வீடு, வாகனம், புதிதாக தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உளவு தொழில் சார்ந்த விஷயங்களை துவங்குவது போன்ற அனைத்து விதமான சுப காரிய நிகழ்வுகளையும் துவங்குவதற்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாகவே இன்றைய தினம் பண்டிகை அப்படிங்கிறது சென்னை ஸ்ரீ கேசவ பெருமாள் காலை தங்க தொட்டிலில் சூர்ணாபிஷேகம், இரவு யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் பவனி வரும் காட்சி, திரு அள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் சூர்ணாபிஷேகம். பொதுவாகவே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் சிவபெருமானை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக உகந்ததான ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயமாகவே தேடித்தரும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லதொரு அனுகூலத்தை தரும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த தினம், தலைமை பொறுப்புகளை ஏற்க சிறந்த தினம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், சொந்த வீடு அமைவதற்கான கிரக சூழல்கள் என்ன, அதற்கான தசாபுத்தி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமும் துலாமும் அதிக சுப தொடர்புகளோடு இருப்பது, அந்த பாவகத்தில் சுப கிரகங்களின் தொடர்புகள் இருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற விஷயம், ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனோடும் சுக்கிரனுடைய வீட்டோடும் நான்கு குடைய கிரகத்தோடும், அதாவது நான்கு குடைய வீடு எந்த வீடோ அந்த வீட்டுக்குடைய கிரகத்தோடும் சம்பந்தப்பட்ட கிரகங்களில் தசாபுத்தி அமைப்புகள் நடைபெறும் பொழுது ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கான கிரக சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக சுக்கிரன் வலிமையாக இருப்பதும், நான்காம் பாவகமும் பாவகாதிபதியும் அதிக வலிமையோடு இருப்பதும் சொந்த வீடு அமைவதற்கான கிரக சூழல்களாக வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நான்காம் பாவகாதிபதியினுடைய தொடர்புகளோடு இருக்கின்ற தசாபுத்திகள் அந்தரங்கள் நிகழும் பொழுது புதிதாக வீடு அமைவதற்கான சூழல்கள் நல்ல விதமாகவே ஏற்படும். இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழலோடு சந்திரன் இன்றைய தினம் சஞ்சாரம் மாறுபட்ட நிலையில் தனுசு வீட்டில் இருக்கிறார். அதாவது சந்திரன் மூல நட்சத்திரத்தில் பிரவேசித்திருக்கிறார். ஆறுக்குடைய
ஆறாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவின் சாரத்தில் சந்திரன் இருக்கின்ற தன்மைகளில் கூடுமானவரை கடன் சார்ந்த அமைப்புகளில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும் உசாராக இருப்பது நல்லது. ஆரோக்கிய நலனில் அதிக அக்கறை செலுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலுமே புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. என்ன இருந்தாலும் மாறுபட்ட சில தன்மைகளும் எண்ணங்களும் தோன்றலாம். அப்படிங்கிறதால கோபத்தை தவிர்த்து நிதானத்தோடு இருக்க வேண்டிய தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். அரசியல்வாதிகள் அரசு தொடர்பான விவகாரங்களில் வேண்டுமானால் நீங்கள் நினைத்தபடியான அனுகூலமான தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான திறமைகளையும் வெளிப்படுத்தி முன்னேறுவதற்கான தன்மைகள் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். எந்த சூழலுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்பி இருக்க வேண்டாம். கூடுமானவரை ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏஜென்சி இது மாதிரியான வருமானங்களை எதிர்பார்க்காமல் முற்றிலும் தவிர்ப்பதும், அதுபோன்றதொரு தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்திருப்பதும் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். மனதில் மாறுபட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தோன்றும். கூடுமானவரை பிடிவாத குணத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கடுமையான சிக்கல்கள் இருக்கும், கவனமாக இருங்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் பெரிய அதிர்ஷ்டமும் அனுகூலமும் கிடைக்க இருக்கின்றது. வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். வாகன பிரயாணத்தில் மெதுவாக போவது நல்லது. பொதுவாக சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும், இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள், அரசியல்வாதிகள் போன்றோர் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உள்ள தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டுதல்களை பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழலோடு இன்றைய நாள் உங்களுக்கு துவங்குகிறது. பொதுவாக ரிஷப ராசியினருக்கு 12 பாவகத்தில் ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்கின்ற தன்மை, 3 குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒளி குறைந்த நிலையில் அந்த வீட்டிற்கு 6 மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் கலைத்துறையைச் சேர்ந்த ரிஷபராசியினர் கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியான வண்ணம் பூர்த்தியாகாது. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதிலும் தடை தாமதம் இருக்கும், கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விளையாட்டு போன்ற துறைகளில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்பட இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் கவனமாக இருப்பதும், இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடு மாறுபட்ட தன்மைகள் ஏற்படலாம், உஷாராக இருங்கள். யாருடைய உதவியும் பெரிய அளவில் நம்பாமல் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. புதிதாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் அது சார்ந்த செயல்பாடுகளும் வெற்றியளிக்கின்ற வகையில் இருக்கும். அதிர்ஷ்டம் என்பது சுத்தமாக கிடைப்பதற்கான சூழல்களே இல்லை. குடும்பம், தனம், வாக்கு 3 விஷயங்களிலும் மாறுபட்ட தன்மைகளும் சில சங்கட்டங்களும் நிகழலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்த்து விடுங்கள். உறுதி வார்த்தை சொல்வதை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலுமே குலதெய்வ வழிபாடு உங்களை இது போன்றதொரு சூழல்களை காக்கு அப்படிங்கிறதால குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். 5 பாவகமும் 2 பாவகமும் இரண்டிற்கும் ஆதிபத்திய தன்மை கொண்ட புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால குடும்பம், தனம், வாக்கு, குழந்தைகள், அதிர்ஷ்டம் போன்ற அனைத்து விஷயங்கள்லையுமே, நிதி நிர்வாகம் போன்ற அனைத்து தன்மைகளிலும் சிக்கல்கள் ஏற்படலாம். மிகவும் பொறுமையோடும் கவனத்தோடும் இருப்பது சிறப்பான தன்மையாக ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 6 பாவகாதிபதி நல்லதொரு வலிமையாக இருந்து 6 பாவகத்தை பார்க்கிறதால பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். எதிர்பார்த்த வண்ணம் கடன் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பு தன்மைகள் மேம்படும். எதிரிகளிடத்திலிருந்து விலகி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். பொறுமையோடும் விவேகத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் கிடைக்கின்ற சூழல்களுக்கான சில தடைகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. 11 இடம் அதிக வலிமையோடு விளங்கினாலும் ராசிநாதன் மாறுபட்ட தன்மையில்
செவ்வாய் ராகுவோடு இணைந்து சிக்கலில் இருக்கிறார் அப்படிங்கிற சூழலில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகள் பெரிய அளவில் அனுகூலமாக இருப்பார்கள். சுயதொழில் புரிகின்ற அமைப்பில் ஒரு சில மிதனராசியினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்படுவது, லாபங்கள் மேம்படுகின்ற தன்மைகள் உண்டு. இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த மிதனராசி என்பர்களுக்கு அதற்கான சூழல்கள் கணிந்து வரக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறையில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அனைத்து மின்னணு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள், அரசு துறைகளில் JEE போன்ற அமைப்புகளில் பணியாற்றுகின்றவர்கள், தகப்பனாருடைய பரம்பரை தொழிலை செய்து வருகின்ற மிதனராசியினருக்கு மட்டும் அனுகூலங்கள் உண்டு. மற்றபடிக்கு புதனினுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவார்ந்த தொழில்கள், புதனினுடைய அமைப்பில் இருக்கின்ற அனைத்து தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கும் சாதகமில்லாத நிலையே ஏற்படும் அப்படிங்கிறதால கவனத்தோடு இருப்பதும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பாலின மக்களால் குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் குறைவுபடும். கடின முயற்சி எடுத்து படிப்பது நல்லது. தாய் மாமன் உறவுகளை நம்பியிராமல் இருப்பதும் அவர்களோடு சண்டை ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். எந்த நிலையிலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேறி வரக்கூடிய நாளாகவும் மிதனத்துக்கு இன்றைய நாள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு போன்ற நிகழ்வுகளில் கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் புதிதாக கடன் வாங்குகின்ற விஷயங்களை தவிர்ப்பதும், ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவதும், எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். ஏழாம் பாவகத்தை வலிமையான சூழலில் குரு பார்க்கிறதால தொழில், அன்பர்கள், வாழ்க்கை துணை மற்றும் நெருங்கிய நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. எந்த நிலையிலும் மனைவி வகை உறவுகளால் மாற்றங்களும் சந்தோஷமும் நிறைந்த தினமாக மிதனத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொதுவாக வாகன பிரயாணங்களில் நிதானம் அவசியம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகின்ற அன்பர்களும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரகத்தன்மைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்வையும் வெற்றியையும் இன்றைய தினம் நிச்சயமாக தேடித்தரப்போகிறது. அதாவது வெளியூர் வெளிமாநில பிரயாண வாய்ப்புகள் பெரிய அளவில் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். பத்தாம் இடம் அதிக வலிமையோடு இருக்கின்ற தன்மை சிறப்பானதொரு நிகழ்வுகளாக இருக்கும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கைவரப்பெறுவது போன்ற சாதகமான நிலைகள் ஏற்படும். புனர்பூசம் பூச நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வினையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய இருக்கின்றீர்கள். குடும்ப தன பாவகத்தை வலிமையான சூழலில் குரு பார்க்கிறதால் இன்றைய தினம் பண தன புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்போகின்ற தன்மைகளும் உண்டு. பண தன புழக்கங்கள் சிறப்பாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்களில் சாதகமான அணுகுமுறைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு, இது மாதிரியான விஷயங்களில் வருகின்ற தீர்ப்பு உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதால கவனமாக இருங்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வர இருக்கின்றது. குறிப்பாக சமூகத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற விஇபிகளினுடைய சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்பாமல் அவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தும். உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு வெற்றிகரமான சூழல்கள் அமைய இருக்கின்றது. குறிப்பாக ஐந்தாம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். குழந்தைகள் விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பார்த்த வண்ணம் கடன் அமைப்புகள் கிடைக்கின்ற சூழலும் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். எதிரிகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்வும் சாதகமான தன்மைகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு போட்டி நிறைந்த நாள்ங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.
சிம்ம ராசி அன்பர்களே, மிக வலிமையான கிரக சூழலோடு இன்றைய நாள் சிம்ம ராசியினருக்கு தொடங்குகிறது. ஒன்பதாம் பாவகத்தில் குருவும் சுக்கிரனும் சூரியனும் மிக வலுவாக அமர்ந்திருக்கின்ற தன்மைகளில் சிவராஜ யோகத்தோடு அந்த பாவகம் வலிமை பெற்று விளங்குவதால் அனைத்து நிகழ்வுகளிலும் பெருமளவு அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது விற்பது மாற்றுவதில் சாதகமான தன்மைகள் உண்டு. யோகா தவம் தியானம் போன்ற நிகழ்வுகளில் மனம் முழுமையாக ஈடுபட்டு அதில் வந்து மகிழ்ச்சி அடைகின்ற தினமாகவும், ஆன்மீக பெரியோர்களினுடைய சந்திப்பு திருக்கோயில் தீர்த்த தல யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் தேடி வர இருக்கின்றது. தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால் குடும்பம் தனம் வாக்கு மூன்று விஷயங்களையும் மிகப்பெரிய அளவில் சாதகமில்லாத அமைப்புகள் ஏற்படும். பணப்புழக்கங்கள் முற்றிலும் நிற்கக்கூடிய தன்மைகளும், வரவேண்டிய வசூல் பாக்கிகள் நல்ல விதமாக வராமல் இழுத்தடிக்கக்கூடிய தன்மைகளும், எந்த நிலையிலும் உங்களுடைய பேச்சிற்கு பெரிய அளவிலான ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு மதிப்பு கிடைக்காத தன்மைகள் எல்லாம் இருக்குங்கிறதால சிம்மராசி என்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாப விஷயங்களில் மாறுபட்ட தன்மைகள் ஏற்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருந்தவர்கள் அதற்கான சூழலை ஒத்திவைப்பது நல்லது. மூத்த சகோதரர்களோடு முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம், கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு கணிசமான முன்னேற்றங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கிறது. எதிர்பார்த்த ஒரு சில உதவிகள் நெருங்கிய உறவுகளிடமிருந்து கிடைப்பதற்கான தன்மைகளும் வலுவாக இருக்கிறது. கூடுமானவரை தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் வாகன பிரயாணங்களில் மெதுவாக போவதும் நல்லது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்கு சாதகம் இல்லாத சூழல் இருக்கும், கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களையும் அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். பொதுவாகவே வலுவில்லாத சூழலில் தனலாபாதிபதி புதன் இருக்கின்ற தன்மைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வுகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, மிக சாதகமில்லாத ஒரு தன்மையில் ராசிநாதன் சஞ்சரிப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அவருடைய ஏழாம் பாவகத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் ராகுவோடு அமர்ந்திருக்கின்ற செயல்பாடு அப்படிங்கிறது இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அனைத்திலும் தடுமாற்றத்தையும் புரியாத சூழலையும் ஒரு குழப்பமான தன்மைகளையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தக்கூடிய சூழல் அப்படிங்கிறதால மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு இருப்பது நல்லது. முக்கிய புதிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். தாய்மாமன் வகை உறவுகளிலிருந்து கவனமாக இருங்கள். அவர்களோடு முரண்பட்ட சூழல்கள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கூடுமானவரை பணிபுரிகின்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் சாதகம் இல்லாத தன்மைகள் இருக்குங்கிறதால விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. கடன் தொந்தரவுகள் நீங்குகின்ற நாளாகவும், ஆரோக்கிய மேம்பாடு அடைகின்ற தினமாகவும், எதிர்ப்பு தன்மைகள் முற்றிலும் குறைகின்ற தினமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி இந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் அளிக்க இருக்கின்றார். தொழில்துறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்குதாரர்கள், நெருங்கிய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றோரோடு கடுமையான முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற விஷயங்களில் வேணால் நீங்கள் ஒரு நல்ல முடிவுகளை மேற்கொள்ளலாம். அதற்கான சாதகமான தன்மைகளும் உண்டு. லாபாதிபதி சந்திரன் திக்பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற சூழலில் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு லாபத்தன்மைகள் மேம்படும். மாணவர்களுக்கு, உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பயிலுகின்றவர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. பொதுநல சேவை நோக்கோடு சமூக தொண்டாற்றி வருபவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கூடுமானவரை எல்லா சூழல்களிலையுமே நெருங்கிய உறவினர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. கோபத்தை முற்றும் முதலுமாக கட்டுப்படுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். மேன்மை நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பேசுகின்ற பேச்சில் பொறுமையும் கவனமும் தேவை. அஷ்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மைகள் முழுமையாக விலகுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலமாக பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடையிருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் பெருமளவு மாற்றங்களும் உயர்வுகளும் உண்டு. கலைத்துறையில் இருக்கின்ற துலாம் ராசியினர் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு வாய்ப்புகள் சினிமா, நாடகம், இயல், இசை போன்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே
நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு சூழல்கள் கணிந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பார்த்த உதவிகளும் சிறப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நினைத்ததை சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கூடுமானவரை உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வழக்கத்தை விட சிறப்பாக மேம்படுகின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். இரண்டாம் பாவகாதிபதியும் ஏழாம் பாவகாதிபதியுமான செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் பணத்தன புழக்கங்களில் கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி பண உதவிகள் செய்ய வேண்டாம். ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். உறுதி வார்த்தைகள் சொல்வதை தவிர்ப்பது சிறப்பு. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்களோடு கடுமையான முறையில் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். ஆரோக்கிய நலனில் பெரிய அளவில் அக்கறை செலுத்துங்கள். எதிர்ப்புத்தன்மைகள் மேம்படும். கவனமாக இருங்கள். எந்த நிலையிலும் வெளி இடங்களில் உணவு அருந்துவதை தவிர்ப்பது நல்லது. புதிய கடன் வாங்குகின்ற விஷயத்தை முழுவதுமாக தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். தனித்த நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி ஓரளவு உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இன்றைய தினம் தேடித்தர இருக்கின்றார். எட்டு குடையவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற சூழல் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு துலாம் ராசியினருக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இன்றைய தினம் நல்ல விதமாகவே அளிக்க இருக்கின்றது. 9-12 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால தகப்பனார் வழி உறவுகளோடு முரண்பட்ட தன்மைகளும் பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் மிகப்பெரிய அளவில் சாதகமில்லாத சூழல்களும் ஏற்படும். கவனமாக இருங்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெளியூர் வெளிமாநில பயணங்களில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்கும். அதுபோன்றதொரு பயணங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு சிறப்பான சூழலாக அமையும். எந்த நிலையிலும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைதி நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, வலிமையான சூழலில் பாக்கியாதிபதி சந்திரன் தன பாவகத்தில் தேய்பிறை நிலையில் இருந்தாலும் சதுர்த்தி திதியில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மை சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரண்டாம் பாவகத்தை ஏற்கனவே குரு பார்க்கிறதால பணத்தன புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான உறுதி வார்த்தைகள் சொல்லப்படும். உங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் நல்லவிதமாக கிடைக்கும். ஃபைனான்ஸு, சிட்டு, கந்து, வசூல் மற்றும் நகை சார்ந்த அமைப்புகள் மஞ்சள் நிற பொருள்களால் பெரிய அளவில் அனுகூலத்தை பெறப்போகின்ற தினமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். தனியார் அரசு துறையில் பணியாற்றி வரக்கூடிய விருச்சிக ராசியினர் அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். குறிப்பாக ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங், ஏஜென்சி, கமிஷன் இது மாதிரியான தொழில்கள், அறிவுபூர்வமாக அறிவினை வைத்து சம்பாதிக்கின்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் கவனமாக இருங்கள். அதில் சறுக்கல்கள் ஏற்படலாம். பினாமி சொத்துக்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு வேண்டுமானால் இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கிறது. எந்த நிலையிலும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பதும் நிதானமாக போவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். கூடுமானவரை உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடு பகைமை பாராட்டக்கூடிய தன்மைகள் வரும். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் என்பது மிகப்பெரிய அளவில் கடினமாக இருக்கும். அதிக முயற்சிகளை மேற்கொண்டு படிப்பது மட்டுமே சிறப்பான சூழலாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது சாதகமான சூழல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்பாராத சூழலில் சில சிக்கலான சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருங்கள். எந்த நிலையிலுமே ராசிநாதன் மாறுபட்ட தன்மையில் ஐந்தாம் இடத்தில் ராகு புதனோடு இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருமளவு நீங்கள் நம்பாமல் உங்களுடைய சுய உழைப்பை மட்டும் பெருமளவு நம்ப வேண்டிய நாளாக விருச்சிகத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த முடிவு கிடைக்கின்ற தினமாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயல்பாட்டிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அட்டமாதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கின்ற சூழல் கூடுமானவரை வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. குடும்பம், தனம், வாக்கு இந்த 3 விஷயங்களிலும் சில மாறுபட்ட தன்மைகள் எல்லாம் உஷாராக இருங்கள். யாரையும் நம்பி பண உதவிகள் செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பதும், பேசுவதில் கோபத்தை குறைத்து நிதான போக்கோடும் பொறுமையோடும் இருப்பது நல்லது. குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். 3 பாவகத்தில் தனித்த நிலையில் சனி அமர்ந்திருப்பது கலைத்துறை என்பர்களுக்கு சில அனுகூலம் இல்லாத சூழல்களை ஏற்படுத்துங்கிறதால கலைத்துறையைச் சேர்ந்த தனுசுராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள்.
புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு தடைகள் இருப்பதால் அதை எதிர்பார்க்காமல் தவிர்ப்பதும் நல்லது. நான்காம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு போன்ற மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற தன்மைகளில் வாகன பிரயாணத்தில் கவனமாக இருங்கள். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். புதிய வீடு வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். ஹோட்டல், டிராவல்ஸு, லாட்ஜு இது மாதிரியான தொழில் அமைப்பில் இருக்கின்ற தனுசு ராசியினருக்கு நல்லதொரு லாபத்தன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், மருத்துவம், மெடிக்கல் சார்ந்த துறை அமைப்புகள் இருக்கிறவர்களுக்கு சில பின்னடைவான சூழல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பணிபுரிகின்ற இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பான தன்மையாக இருக்கும். மனைவி வகை உறவுகளாலும் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். நீங்கள் ரொம்பவும் விரும்புகின்ற நம்புகின்ற நண்பர்களாலே சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அவர்களே நீங்கள் மனம் கோபப்படுகின்ற சில செயல்பாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறதால அவர்களுடனும் கவனமாக இருப்பது தனுசு ராசிக்கு உகந்ததான தன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக, அனைத்து காரியத்திலும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய தினமாக தனுசு ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களும் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை எதிர்பார்க்காமல் கடின உழைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழல்களோடு இன்றைய நாள் துவங்குகிறது. ஏழுக்குடைய சந்திரன் அந்த வீட்டிற்கு 6 ராசிக்கு 12 மறைந்திருக்கின்ற தன்மை. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். அனுசரித்து போவது நல்லது. எந்த சூழலிலும் கூட்டுத் தொழில் வியாபாரம் பலனளிக்காத தன்மை இருக்கிறதால புதிய முதலீடுகளை மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதிலும் சில மாறுபட்ட தன்மைகளும் அனுகூலமில்லாத சூழல்களும் ஏற்படலாம். தகப்பனார் வழி உறவுகளோடு அனுசரித்து போவது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். 3 பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சூழலில் கலைத்துறை அன்பர்கள் கவனமாக இருங்கள். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது அப்படிங்கிறதால கவனத்தோடும் அதிக முயற்சியை மேற்கொள்வதும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கூட மகர ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். 2 இடத்துல சனி அமர்ந்திருக்கின்ற சூழலில் பணத்தன புழக்கங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மனச்சங்கட்டங்களும் வருத்தங்களும் ஏற்படலாம். நிதானத்தோடு இருப்பது நல்லது. பணத்தன புழக்கங்களில் உஷாராக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து வேலை வாய்ப்புகளுக்காகவோ தொழில் அமைப்புகளுக்காகவோ ஏமாறாமல் இருப்பது சிறப்பு. வங்கி கடன் மற்றும் வீடு வாகனம் வாங்குவதற்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சூழலில் அது நல்ல விதமாக கிடைப்பதற்கான தன்மைகளும் இன்றைய தினம் இருக்கிறது. கூடுமானவரை பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் மகர ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கின்றது. பொதுவாகவே அனைத்திலும் கடின முயற்சிக்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியுண்டு. மாணவர்களுக்கு அதிக கடினமாக முயற்சி எடுத்து படிப்பதன் மூலமாக மட்டுமே மாற்றங்கள் நிகழ்கின்ற தன்மைகள் இருக்கிறது. கூடுமானவரை குழந்தைகள் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு வேண்டுமானால் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் அனுகூலத்தை தரலாம். மொத்தத்தில் கோபத்தை தவிர்த்து பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் 6. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், தவிர்ப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது சிறப்பு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியில் ராசிநாதன் தனித்து இருப்பதும் தன பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் பணத்தனப்புழக்கங்களில் கவனமாக இருங்கள். பேசுகின்ற பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் செவ்வாயினுடைய காரக அமைப்பில் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகளில் சில மாறுபட்ட சூழல்கள் இருக்கும். புதிய முதலீடுகள் எதையும் கட்டிடத் தொழிலில் இருக்கின்ற அன்பர்கள் மேற்கொள்ள வேண்டாம். கூடுமானவரை மெடிக்கல், மருத்துவம் சார்ந்த அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் சாதகமில்லாத நாளாக இன்றைய நாள் அமைகிறது. 2 பாவகத்தில் நீச்ச புதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கிறார். அவர் அட்டமாதிபதி அப்படிங்கிற தன்மையில் சுபகாரிய நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. எதிர்கால நலனுக்கான புதிய சேமிப்புகளை துவங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது.
உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்களும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கலைத்துறையினர் பெரிய அளவில் அனுகூலத்தை அடையிருக்கின்றீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். எந்த சூழலிலுமே வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. ஆன்மீக எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். நீண்ட நாட்களாக உங்களையும் பெரிய அளவில் மன வேதனையை ஏற்படுத்தி வந்த கடன் தொந்தரவுகள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் ஆரோக்கிய மேம்பாடு நீங்கள் அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். உங்களுடைய பலம் பலவீனங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிற சூழலில் கூடுமான வரை சுயதொழில் புரிகின்ற நண்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நிதானம் காப்பது சிறப்பு. கடின முயற்சிக்கு பிறகு உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மனப்பக்குவம் பெறுகின்ற நாளாகவும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் தன பாவகத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கின்ற சூழல். அட்டமாதிபதி சந்திரன் ஒளி குறைந்திருந்தாலும் 10 இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர் வெளிமாநில வர்த்தகங்களில் குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தை கடின முயற்சிக்கு பிறகு பெறக்கூடிய தினமாகவும் வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அனுகூலத்தை பெறப்போகின்ற நாளாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 2 இடமான தன பாவகத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கின்ற தன்மைகளில் சுக்கரனுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய டிராவல்ஸ் ஏஜென்சிஸ் மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், கலைப்பொருட்கள் விற்பனை செய்கின்றவர்கள், ஹோட்டல் நடத்துகிறவங்க, டிராவல்ஸ் லாட்ஜ் இது மாதிரியான தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற மீனராசி என்பர்களுக்கு லாபத்தன்மைகள் சிறப்பாக மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பணிபுரிகின்ற இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கிறது. ராசியிலேயே புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டு செவ்வாய் ராகோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் பார்த்துட்டிங்கன்னா கூடுமானவரை இந்த இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துங்கிறதால கோபத்தை முழுமையாக தவிர்ப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் மனைவி மற்றும் வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்களோடு விட்டு கொடுத்து போவதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். புதிதாக கடன் கிடைக்கிறது என்று வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. ஆரோக்கிய நலனில் அதிக அக்கறை செலுத்துவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு அனுகூலத்தை தேடித்தரக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. 2-9 செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் தகப்பனார் உறவுகளோடும் தகப்பனார் சார்ந்த சொத்து சார்ந்த விஷயங்களையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. அனைத்து சூழல்களிலுமே கடின முயற்சிக்கு பிறகு ஜெயம் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்லதொரு ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது.